பாங்கல்தூர் கிராமம், கார்த்திகேயன் பேசுகிறேன். ஜி கார்த்திகேயன், உங்கள் செல் நம்பர்ண்ணா? 9176564704. எந்த ஒன்றியம்? உலகூர் ஒன்றியம். எந்த மாவட்டம்? விழுப்புரம் மாவட்டம். எந்த தாலுக்கா? தினியம் தாலுக்கா. தினியம் தாலுக்கா. சரியா, இது வந்து கத்தி நட்டுக்கிறீங்களே? ஆமாம். அது எத்தனை சென்ட்டு? இது வந்து 35 சென்ட்டுங்க. இது 35 சென்ட்டு. எத்தனி முறை ஏர் ஓட்டினீங்க? ஏர் ஓட்டுறப்போ எத்தனி சாலை ஓட்டுறீங்க? ஓட்டுறீங்க முதல்ல வந்து பெருக்கலப்பு 5 பாயிண்ட் போட்டு ஓடணும். 5 பாயிண்ட் போட்டு ஓட்டுறீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் 11 பாயிண்ட் போட்டு ஓடணும். அப்புறம் சமமாகிறதுக்கு ரொட்டரேட்டரு போட்டுட்டு, இது வந்து ஒரு 800 செடி. இது 4x4 நடுவோம். என்ன ரகம் இது? பண்ணு. இது பண்ணுனாக்கா 999 சொல்லுவாங்க. 999 உஜாலா பண்ணு. ஆமாம், உஜாலா பண்ணு. 999. 999. எவ்வளோ செடி? இது வந்து 800 செடிங்க. இது 800 செடி நட்டீங்க. சரி, நட்டு எவ்வளோ நாள் கழிச்சு பூ பூத்துது? இது வந்து நாட்டு உஜாலா விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டுங்க. இது கொஞ்சம் வேகமாக வரும். வேகமாக வரும். முன்ன பராமரித்தாக்கா 45 நாள், 50 நாள்லேயே அறக்கலாம். அது வந்தாக்கா 90 நாள், 75 நாள் அறக்கலாம் அந்த காயை. இது வந்து 50 நாள், 60 நாள்லேயே அறக்கலாம். நல்லா தான் ஈல்டு வருது. சரி, மொதல் அறுப்புக்கு வந்து எவ்வளோ இது வரும், காய் வரும்? காய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மர அறுப்புக்கு 1000 கிலோ வரும். 1000 கிலோ வரும். எவ்வளோ நாளைக்கு அதே மாதிரி காய் வரும்? நம்ம மெயின்டைன் பண்ணினே இருந்தால் வரும். ஒரு 15 நாள் அறக்கலாம். ஒரு வாரம் கொஞ்சம் கம்மியாகும். மறுபடியும் தீனி வச்சாக்கா மறுபடியும் இதை வந்து தீனி மருந்து வச்சு எரு வச்சாக்கா மறுபடியும் அதே மாதிரி அறக்கலாம். சரி, இந்த செடி எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும்? இது நான் வந்து தை மாதம் நட்டேன்னா, தை மாதம் இல்லை ஜனவரி மாதம் நட்டது. இது இந்த 8 மாதமாக அறுத்துக்கிறேன். 8 மாதமாக அறுவடை. சரி, இது மாநாள் வரையும் அறக்கலாம். இது இன்னும் மாநாள் வரைக்கும் அறக்கலாம். குறைய ஒரு 6 மாதம் இருக்கலாம். ஒன்று ஒரு 6 மாதம். 6 மாதம் இல்லை, இந்த ஐப்பசி வந்தால் மழை பெஞ்சதுன்னா போயிடும். சரி, ஆனால் ஏரி சைடு, அதனால ஏரி பக்கத்துலேயே இருக்குது. சரி, இது நல்ல வருமானம் தரக்கூடிய பயிரா? ஆமாம், நல்ல வருமானம். நம்ம வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வருமானம் தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. எரு எப்பப்போ வைப்பீங்க இதுக்கு? இது வந்து அடியிலே போட்டு நட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் இந்த நயலில் போட்டு தூள் பண்ணி அப்படியே செடிக்கு 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 ஒரு 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 அண்ணன் கூட எடுத்தால் ஒரு 4 செடிக்கு போடலாம். அதுமாரி போட்டால் மருந்து போட்டால் அது ஒன்றும் நல்லா காய்க்கும். காய்க்கும், தொடர்ந்து காய்க்கும். இது சரி, கடைசியாக வந்து எவ்வளோ இந்த செடி எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும்? 1 வருஷம் 1.5 வருஷம் கூட காய்க்கலாம். சரி, இது வந்து கொஞ்சம் பள்ளத்தரா இருக்கு. இது வந்து புரோட்டாசி ஆயிடுச்சியோட அவ்வளோதான். நீர் தேங்காத இடமா இருக்கணும். ஆமாம், நீர் தேங்காத இருந்தால் நீண்ட நாள் இருக்கும். நீண்ட நாள் இருக்கும். சரி, இப்போ நீர் தேங்காத இடமா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ கவாத்து பண்ணி விட்டா செடி வளர்ந்துக்கினே இருக்குமா? ஆமாம், வளர்ந்துக்கினே இருக்கும். இது ஒரு இப்போ உங்களுக்கு கடைசியாக வந்து எவ்வளோ வருமானம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க இதில்? இதில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காய் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆமா, வேலை இல்லை. ₹50 ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இருக்கு. சரி சரி, நல்ல வருமானம் உள்ள ஒரு நல்ல வருமானம். சரி, தாளாண்மை வழி யூடியூப் சேனலை பார்க்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் பணிவான வேண்டுகோள், தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே 93% மேற்பட்டவர்கள் பார்த்து வருகிறார்கள். ஆகவே பார்க்கின்ற தோழர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.